இது ஃபுல்லா கருப்பாயிரஞ்சி. கடவுளே, யாருக்கும் எதுவும் ஆயிருக்கூடாது. கீழே தேஞ்சிருக்கு. சென்னையிலேருந்து ஆக்சுவலாக மதுரைக்கு போயிட்டு இருக்காங்க. போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு. கால்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தம் பல பலன்னு ஊற்றுது. ஒரு ஒப்பீனியன் கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறேன் என்னென்னா, இப்போ வந்து 108 ஆம்புலன்ஸ்க்கு வந்து அவங்க வச்சுருக்காங்க, ஓகே. பட் ஜீன்ஸ் பேண்ட்டு பிபிஜி ரைடிங் ஜாக்கெட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டு கிழிஞ்சிருச்சு, பிபிஜி கிளியில. அக்கா பார்த்து போக்கா. சரிக்கா 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 பரவாயில்லக்கா. அக்கா நீ ஏறுக்கா, நான் பிடிக்கிறேன் இங்கே. அவ்வளோதான், ஏறு ஏறு ஏறு. லேடிஸ் கீழே உழுவுறாங்க அப்படின்னா அவங்க பாடி கண்டிஷன் வேறு, ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணுங்கள். ஆக்சிடெண்ட்டு. கடவுளே, யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. கடவுளே, யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. கடவுளே, யாரும் எதுவும் ஆயிடக்கூடாது. கடவுளே, யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. கீழே தேஞ்சிருக்கு. கடவுளே கடவுளே கடவுளே. லேடிஸ் லேடிஸ் மாடி. ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுவோமா? கடவுளே ஒன்றும் ஆயிடக்கூடாது. கடவுளே ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுவோமா? இதோ வராங்க. ரைடிங் கியர்ஸோட தான் வந்துருக்காது பிபிஜி. ஒரு டோல்கேட் இருக்குல்ல சார், டுவர்ட்ஸ் தாம்பரம் சைடு இந்த டைரக்ஷன். ஸோ கைஸ் ஃபுல்லாகவே விழுந்துட்டுருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஆக்சுவலாக மதுரைக்கு போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு. முடியுதா? கையெல்லாம் ஆயிடுச்சு பாருங்கள். ஷோல்டரில் எதுவும் இல்லைல்ல சார், ஷோல்டரில் எதுவும் இல்லைல்ல. சரி அக்கா நீ உட்காருக்கா, பார்த்துக்கலாம். சார் ஊருக்கெலாம் போகாதீங்க சார், ப்ளீஸ் வீட்டுக்கு போங்க சார், தயவுசெய்து வீட்டுக்கு போங்க சார். ஆ அது அப்படியாவது போங்க அட்லீஸ்ட்டு. நீங்கள் வாங்க, நான் பிடிச்சிக்கிறேன் ஏறுங்க. அக்கா நீ ஏறுக்கா, நான் பிடிக்கிறேன் இங்கே. அவ்வளோதான், ஏறு ஏறு ஏறு. இல்லை நான் வரேன், பெட்ரோல் பங்கு வாங்க, சும்மாலாம் போகாதீங்க. ஜி ஃபுல்லாக கருப்பாயிரஞ்சி. வாங்க இங்கே தான், அரை கிலோமீட்டரில் இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மதுரைக்கு போகிறாங்க, சென்னையிலேருந்து மதுரைக்கு. சென்னையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணு சறுக்கி விட்டு பைபாஸ் ரோட்டில் கீழே விழுந்துட்டாங்க. ஹலோ ஆம்புலன்ஸ்லேருந்தா? கரெக்டாக எங்கேண்ணா இருக்கீங்க? கோயம்பேட்டுக்கிட்டா? நான் ஆம்புலன்ஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க, வேணாமா? சரி ஓகே ஓகே ஓகே. ஹலோ அண்ணா, வெயிட் பண்ணி பார்த்தாங்கண்ணா, வரலண்ணா, அவங்க கிளம்பிட்டாங்கண்ணா. வேணாண்ணா, ரத்தம் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. சரி அதான் கிளம்பிட்டாங்கண்ணா. இல்லைண்ணா, தப்பாக நினச்சிக்காதண்ணா, ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டு வரலண்ணா. ஸோ கைஸ் அந்த ஒய்ஃப்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடி, வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மிரர் டேர்ன் ஆயிடுச்சு, ஃபுல்லாக ஸ்க்ராச் ஆயிடுச்சு. டயில் அதெல்லாம் ஏதோ ஊற்றலை. நான் கிளியராக சொல்லிட்டேன், இதை வச்சுக்கிட்டு இங்கேருந்து வந்து மதுரைக்கு போயிடுவாங்களாம். 6 மணி நேரம் இதே கண்டிஷனில் வாய்ப்பே கிடையாது. ஏப்பா ஞாயிற்றுக்கிழமை வரேன். ஒரு ஒப்பீனியன் கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறேன் என்னென்னா, இப்போ வந்து 108 ஆம்புலன்ஸ்க்கு வந்து அவங்க வச்சுருக்காங்க, ஓகே. பட் நம்ம கோஆர்டினேட்ஸ் எப்படி சொல்கிறது? இந்த இடத்துல தான் எப்படி விழுந்திருக்காங்கன்றதை நம்ம எப்படி கரெக்டாக சொல்கிறது? ஏதாவது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கால் பண்ணோன்னா நம்ம லொக்கேஷன் அங்கே போகிற மாதிரி ஏதாவது இருக்கணும். 108க்குன்னா யாராவது 108க்கு மட்டும் கால் பண்ணாங்கன்னா லொக்கேஷனும் அவங்களுக்கு போகிற மாதிரி இருக்கணும். ஏதாவது ஒன்று இருக்கணுங்க. இதெல்லாம் வந்து கன்சியூமர் ப்ராப்ளம்ஸ், ஐ மீன் பப்ளிக் ப்ராப்ளம்ஸ் தான். பட் யாருக்காவது இது இன்னோவேட்டிவாக சொல்யூஷன் கொண்டு வரலாம். என்னால் லொக்கேஷன் சொல்ல முடியல. டோல்கேட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி, டோல்கேட்டுக்கு அப்புறம், டோல்கேட்டுக்கு இந்த டைரெக்ஷன், அந்த டைரெக்ஷன், இவ்வளோ தான் சொல்ல முடியுது. கால்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தம் பல பலன்னு ஊற்றுது அம்மாடி. ஆனால் சொல்கிறேன், பிபிஜி ரைடிங் ஜாக்கெட்டு, நீ வேற மாதிரி. ஆனால் தங்கம் அங்கே பாரு, அந்த மனுஷன் கீழே உருண்டு பிறண்டிருக்காரு, லைட்டாக தான் ஸ்க்ராட்ச் ஆகிருக்குது. NS 200 ரிவ்யூக்கு வந்துட்டு இங்கே வந்து ஆக்சிடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். பரவாயில்ல, என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹியூமானிட்டி. உங்களால் யாராவது ஆக்சிடெண்ட் ஆகி உழுந்து கிடந்தாங்கன்னா முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள்.
நான் எப்போ வேணுமோ அந்த ரிவ்யூ கூட எடுத்துக்கலாம், பட் உயிர் போனால் வராது மக்களே, உயிர் போனால் வராது. ஷூ போட்டதுனால தப்பிச்சாரு தலைவர். சீரியஸாக சொல்கிறேன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரைடிங் கியர்ஸ், அதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்னா இதுதான். ஜீன்ஸ் பேண்ட்டு பிபிஜி ரைடிங் ஜாக்கெட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டு கிழிஞ்சிருச்சு, பிபிஜி கிளியில். நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இவங்க நிம்மதியாக அங்கே போய் சேரணும்னு சொல்லிட்டு. இதை வச்சுக்கிட்டு இப்படிலாம் ஓட்டிக்கிட்டு 6 மணி நேரம் மதுரைக்கெலாம் போக முடியாது. ஹெல்மெட், அந்த அண்ணாக்கு ஹெல்மெட்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்க்ராச் ஆகி அப்படியே ஃபுல்லாக. அடே வந்து இடிச்சிடாதடா, மிரர் இல்லைடா, நீ வாடா, ஏன் ஆறா திருட்டா, வாடா நீ, வாடா நீ, வாடா நீ. என் பின்னாடியே வந்து பாம்பாட்டம் ஆடுறாங்க. ஓ ஏன்டா படுத்துறீங்க, நானே கஷ்டத்தில் போயிட்டுருக்கேன். வந்து பாம்பு டான்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கான் என் பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு. இந்தோ பாரு GT650 ஃப்ளைவே பண்ணுற நேரமாக இது. அடே ஆடு உண்டா, ஏன்டா அப்படி பண்ணுற. அண்ணா பங்குண்ணா, பங்குண்ணா, நான் பங்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனாண்ணா, தயவு செய்துண்ணா. நோ நோ, சரிக்கா அக்கா பார்த்து போக்கா. சரிக்கா சரிக்கா சரிக்கா, பரவாயில்லக்கா. 2 hours later. நான் சொல்கிறேன், ஆம்புலன்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் எடுத்துகிட்டு போங்க, அதுவும் வரதில்ல. அப்படியே கையில் ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸோடு போகிறது. அந்த லேடிஸ்க்கு காலில் அடிபட்டுருக்கு. ஸோ இந்த ஆக்சிடெண்ட் ஆனவங்களுக்கு வந்து ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, யாருக்காவது ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னா அன்றைக்குள்ளே பிளானை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுங்கள். பிளான் இஸ் செகண்டரி, நம்ம லைஃபு தான் வந்து ஆக்சுவலாக வந்து நமக்கு ஃபஸ்ட்டு, சரிங்களா? ஏன்னா உங்களை நம்பி இன்னொருத்தவங்க இருக்காங்க. ஸோ ஆக்சிடெண்ட் ஆச்சு, அதுவும் அவ்வளோ ஹெவியாக ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் கோ ஃபார் அ ஃபஸ்ட் எய்ட். அந்த மனுஷங்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன், அட்லீஸ்ட் காட்டன் சுற்றிட்டு போங்க ஜி அப்படின்றேன். டிம்கி கொடுத்துட்டு போகிறாங்க, நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். நான் இத்தனைக்கும் வந்து அவரை கேமராலலாம் எடுக்கலை, கேமரா ஓரமாக வச்சுட்டு நான் போயிட்டேன். பட் ஏன் இப்படி இருக்காங்கன்றது எனக்கு புரியல. நான் ஒரு கண்டென்ட் மேக் பண்ணுறேன்னா அப்படியே கேமராவோட போயிட்டு ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிவிட்டு நான் வந்திருக்கலாம், பட் எனக்கு அது தேவையில்லை, ப்ளீஸ். சரி நீங்கள் உழுவுறேன்னா உழுவுங்க, பின்னாடி லேடிஸ் உழுந்துருக்காங்க, அவங்கள இமீடியட்டாக அட்டன் பண்ணுங்கள். ஜென்ஸ் உடம்பு வேறு, லேடிஸ் உடம்பு வேறு, அது வந்து புரிஞ்சிக்கணும் நிறைய பேர். 2 hours later. அவரை அஃபண்ட் பண்ணியிருந்தா நம்ம மன்னிச்சிருங்க, பட் நான் சொல்கிறது இதுதான். உங்கள் கூட யாராவது லேடிஸ் கீழே உழுவுறாங்க அப்படின்னா அவங்க பாடி கண்டிஷன் வேறு, ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணுங்கள். அவள் போய் 6 மாதம் ஆகுது. ஸோ ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக நான் வைக்கிறேன், மற்றபடி பேட் டே ஃபார் தெம். பட் ஆனால் இதுலேயே நான் மதுரை கிளம்பி போகிறேன் அப்படின்றாங்க, என்னத்த சொல்கிறது. என்ஜாய் ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் வச்சு.